வெல்கம் டு பிரெயினேட்டோர். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து உங்களுடைய 12th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, உங்களுடைய 12th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிஷன் நடக்கும். இந்த 12th மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் மார்க்கை வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய 12th சப்ஜெக்ட்லேருந்து 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி கல்குலேட் பண்ணுற மார்க் தான் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் அந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேங்களா? இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் வந்து 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? இந்த 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. அது எப்படி கல்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து நீங்கள் 100 மார்க்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? அந்த 100 மார்க்கை அப்படியே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அது கூட ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து 2 டிவைட் பண்ணிப்பாங்க. நீங்கள் 100 எழுதிருக்கீங்கன்னா 2 டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ 50 மார்க், ஓகேங்களா? அது கூட ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி நீங்கள் 100 எழுதிருப்பீங்க, அதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 50 மார்க், ஓகே? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 200 வரும், ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து 96 மார்க் எடுத்துக்கிறதா வச்சுக்கோங்க, அதே ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் 92, கெமிஸ்ட்ரியில் 94 மார்க் எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மார்க் பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் மார்க்கு அப்படியே 96 ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க்கை 2 டிவைட் பண்ணுங்க. 2 டிவைட் பண்ணுங்க, 92/2 46 வரும், ஓகேங்களா? ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2 டிவைட் பண்ணிக்கோங்க, கெமிஸ்ட்ரி மார்க் 94/2 போட்டிங்கன்னா 47 வரும், ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 96, 46, 47 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து 189, ஓகேங்களா? 200 189, ஓகே? இதுதான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க். இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும். இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் படி தான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்தராக இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க பிரெயினேட்டோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு பிரெயினேட்டோர். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து உங்களுடைய 12th மார்க்